வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பற்றி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள இடத்தில் வாட்டரின் வேப்பர் எவ்வளவு காற்றில் கலந்துள்ளது என்பதை குறிப்பிடுவதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது இரண்டு வகைப்படும். ஒன்று அப்சல்யூட் ஏர் ஹியூமிடிட்டி, இரண்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஏர் ஹியூமிடிட்டி என்பது காற்றின் வெப்பத்தை பொறுத்து மாறாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள இடத்தில் எவ்வளவு வாட்டர் வெப்பர் கலந்துள்ளது என்பதை குறிப்பிடுவதுதான் அப்சல்யூட் ஏர் ஹியூமிடிட்டி. ஆனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்பது ஒரு காற்றில் வெப்பத்தை பொறுத்து மாறும், அதாவது வெப்பமானது குறைவாக இருந்தால் காற்றில் வாட்டர் வெப்பர் கலக்கும் விகிதம் குறைவாக இருக்கும். அதே காற்றின் வெப்பம் அதிகமாக இருந்தால் வாட்டர் வெப்பர் கலக்கும் விகிதம் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னவென்றால், இப்போ இது கூல்ட் ஏர், இது ஹாட் ஏர். இந்த கூல்ட் ஏரில் கேஸ் மாலிக்குல்ஸ் நெருக்க நெருக்கமாக இருக்கும், அதே ஹாட் ஏரில் ஏர் மாலிக்குல்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப இதில் கூல்டு ஏரில் கலக்கும் வாட்டர் விகித அளவை விட ஹாட் ஏரில் கலக்கும் விகிதம் அதிகமாக இருக்கும். இது ரூம் ஒன், ரூம் டூன்னு எடுத்துக்குவோம். ரூம் ஒன்னில் இந்த H2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் கேஸில் கலந்திருக்கும் விகிதம் குறைவாக இருக்குது, அதே ரூம் டூவில் அதிகமாக இருக்குது. ரூம் ஒன்றில் உள்ள மனிதர் அந்தளவு ஹாட்டாக ஃபீல் பண்ண மாட்டாப்புல, ஆனால் ரூம் டூவில் உள்ள மனிதர் ஹாட்டாக ஃபீல் பண்ணுவாப்புல ஏர் கண்டிஷனர் ஓடினாலும். காரணம் என்னவென்றால், நம்ம உடம்பு நார்மலாகவே வந்துட்டு கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்வெட்டிங்கை ரிலீஸ் பண்ணோம். இந்த ஸ்வெட்டிங்கானது காற்றில் கலந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகும்போது தான் நம்ம கூலிங்காக ஃபீல் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வாட்டர் மாலிக்குல்ஸ் குறைவாக இருக்குது ரூம் ஒன்றில், அதனால் நம்ம உடம்புலேருந்து வர ஸ்வெட்டிங் வேப்பராக கன்வெர்ட் ஆகி ஏரில் மிக்ஸ் ஆகிரும். ஸோ நம்ம கூலிங்காக ஃபீல் பண்ணுவோம். அதே ரூம் டூவில் வாட்டர் மாலிக்குல்ஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கும்போது இந்த நம்ம உடம்புலேருந்து வர ஸ்வெட்டிங் காற்றில் மிக்ஸ் ஆகாது. இதனால் நம்ம ஹீட்டாக ஏர் கண்டிஷனர் என்னன்னாலும் ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு காரணம் என்னவென்றால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதனால் இந்த உடம்பு வந்துட்டு நம்ம உடம்பு ஹீட்டை ரிலீஸ் பண்ணும்போது கூலிங்கை ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இது. இப்போ ஒரு கையில் நம்ம பெட்ரோல் ஊற்றுறோம். பெட்ரோல் ஊற்றும்போது அந்த பெட்ரோலானது வேப்பராக, அதாவது ஆவியாக கன்வெர்ட் ஆகி போவோம். அந்த இடத்துல நம்ம கையில் கூலிங்காக ஃபீல் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப உடம்பில் உள்ள ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பெட்ரோல் வேப்பர் ஆகும்போது நம்ம கூலிங்காக ஃபீல் பண்ணுவோம். அதாவது உடம்பில் உள்ள ஹீட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ரிலீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கூலிங்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இது என்ன ரீசன்னா, இப்போ வாட்டர் மாலிக்குல்ஸ் எதனால் காற்றில் கலக்க முடியவில்லை என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி கிளாஸில் எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவு தான் அதில் தண்ணி ஊற்ற முடியும். அதுக்கு மேலே ஊற்றுனா அது வளைஞ்சு கீழே போகும். அதே மாதிரி தான் காற்றில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேப்பர், வாட்டர் வேப்பர் ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு மேலே போக முடியாத இடத்துல வாட்டர் வேப்பர் அங்கேயே தங்கிடும், நம்ம உடம்புலேயே தங்கிடும். அதனால தான் வந்துட்டு நம்ம ஏசி ரன்னிங்காக இருந்தாலும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது சொட்டிங்க நம்ம உடம்புலேருந்து வேர்வை அதிகமாக இருக்கும், அதாவது காற்றோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இது எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி அதிகமாக ஹை ஹியூமிடிட்டி இருக்கும் என்றால், இப்போ ஏர் கண்டிஷனர் ரூம் நியர் கிச்சனில், கிச்சன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து வர வாட்டர் வெப்பர் ஏர் கண்டிஷனர் ரூம்குள்ளே என்ட்ரி ஆனிச்சுன்னா ரூம் அதிகமாக ஹியூமிடிட்டியாக இருக்கும். இல்லை இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும்போது, ஓப்பன் ஆகியிருந்தால் இப்போ ஏர் கண்டிஷன் ரூமில் விண்டோஸ் ஓப்பன் ஆகியிருந்தால் வெளியிலேருந்து வர ஏர் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அதிகமாக ஹியூமிடிட்டியை ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டோர்ஸ், அது கிச்சன்ஸ் பக்கத்தில் உள்ள ரூம்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏர் கண்டிஷனிங் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள கிரைட்டீரியாவெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டான கம்ஃபர்டபுள் உள்ள அளவு என்பது
56 to 55 60 வரைக்கும் அலவபிள், அதுக்கு மேலே போணுச்சுன்னா நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இன்று நாம் ஹியூமிடிட்டி பற்றி பார்த்தோம். வேறு ரிலேட்டடாக ஹெச்விஏசி சிஸ்டத்தை பற்றி தெரிய வேண்டுமென்றால் கமெண்டில் தெரிவிக்கவும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி.